ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு எல்லாம் புதுசு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எம்டிஆர் இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு குலாப் ஜாமுன் செய்ய போகிறேன். ஸோ அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த பேக்கெட்டுக்கு 1/2 kg சர்க்கரை தேவைப்படுது. 1/2 kg, இது வந்து 250 grams, அதனால் வந்து 2 glass எடுத்துக்கிறேன். ஸோ ஈக்குவல் அமௌண்ட்டாக தண்ணி ஊற்றிக்கணும். ஸோ இந்த பேக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி 800 grams வேணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. 800 grams சர்க்கரை, 800 ml தண்ணி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அவ்வளோ வந்து தேவைப்படாது, அது வந்து சுகர் அதிகமாக இருக்கும். இப்போ நான் வந்து 500 gram சர்க்கரைக்கு 500 ml தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட போகிறேன். இதுக்கு வந்து கம்பி பதம்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போது மாவு எப்படி பிசையுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலரி எடுத்துட்டு தண்ணி தெளித்து தெளித்து வந்து நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரே டைமில் தண்ணி ஊற்றுனாக்க நமக்கு வந்து ரொம்ப கொலக்குலான்னு வந்துடும், அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு வந்து ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும். இங்கே பாருங்கள், கையில் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போது இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிரிசல் இல்லாமல் கையில் நெய் தடவி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இதை வந்து இப்போது நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து எப்பயுமே ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா சீக்கிரம் வந்து கருகிடும், மேலே வந்து கருப்பாகிடும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். அதனால் வந்து எப்பயுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் குலாப் ஜாமுன் செய்யணும். லைட்டாக கலரி விட்டுக்கலாம், ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தாக்க குலாப் ஜாமுன் உருண்டை வந்து உடைஞ்சிரும், அதனால் லைட்டாக கலரி விட்டுக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வர வச்சு நல்லா கலர் இருக்காதான் நாலா பக்கமும் அந்த தீ பரவி அழகாக ப்ரௌன் கலரில் வரும். இல்லைனா ஒரு பக்கம் கருப்பாயிடும், ஒரு பக்கம் ஒயிட்டாக அப்படி இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு. இப்போது நம்ம இதை எடுத்து சுகர் சிரப்பில் போட்டுடலாம். மூணு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து தண்ணியில் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாசத்துக்காக. பாருங்கள், குலாப் ஜாமுன் போட்டு ஒரு 1/2 hour 45 minutes வரைக்கும் நல்லா ஊற விடுவோம். நம்ம சூப்பரான குலாப் ஜாமுன் வந்து ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து நான் டெக்கரேஷனுக்காக பாதாம் பீஸ் கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாம் புதுசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.